அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட சிறார்கள் மண்ணுக்குள்ள புதையுண்ட ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனடா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கனடாவில் இருக்கிற ஒரு பிரதேசம் தான் ஹேமஸ் லுக். அந்த இடத்துல இருக்கிற இண்டிஜினியர் ரெசிடென்சியல் என்ற பெரிய ஒரு ஸ்கூல் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. அந்த காலப்பகுதி எப்படின்னு சொன்னால் கனடாவை ஆங்கிலேயர் கைப்பற்றி வச்சிருந்த காலப்பகுதி, ஆல்மோஸ்ட் 1700 பின்பட்ட காலப்பகுதி. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு குழந்தைகள் சரி மாணவர்கள் சரி இந்த இடத்துல புதை உண்டு இருப்பது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க கேட்கலாம். 2021 இந்த இடத்துல வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் செய்யணும். ரிசர்ச் செய்யக்குள்ள இந்த இடத்துல வந்து சில இடங்களை தோண்ட வேண்டிய கட்டாயம் வந்து இவைகளுக்கு ஏற்பட்டது. அதால இந்த இடத்த வந்து இவங்க வந்து தோன்றுறாங்க. தோண்டி கொண்டு போய் கிட்டத்தட்ட 215 எலும்பு கூடுகளை இவங்க வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா அந்த 215 எலும்பு கூடுகள் வந்து கிட்டத்தட்ட 3 குறைந்த குழந்தைகளோட எலும்பு கூடு. அறிஞ்ச கனடா கவர்மெண்ட்டுக்கு இதை அறிஞ்ச உடனே கனடா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேரதிர்ச்சி. இந்த இடத்தை பற்றி நான் முழுமையாக பார்க்கணும்னு சொன்னால் ஆழமாக நாங்கள் வரலாறுக்குள்ளே போகணும். ஆங்கிலேயர் கனடாவுக்கு வந்த காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் இந்த இடத்துல வந்து பழங்குடியினர் வாழ்ந்திருக்கணும். பழங்குடியினரின் ஒரு பாடசாலையாகத்தான் இது இருந்து வந்தது. ஆனால் அங்கே வந்த ஆங்கிலேயருக்கு இவர்களுடைய மதமோ சரி கலாச்சாரமோ சரி ஆங்கிலேயருக்கு வந்து பிடிக்கல. அதால அவங்க ஆங்கிலேயர் தங்களுக்குள்ளேயே யோசிச்சு ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஸ்கூலுக்கோ சரி அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கோ சரி தங்களுடைய மதத்தை பரப்பணும், தங்களுடைய மதத்துக்கு வந்து எல்லாரும் மாறணும். என்ற நோக்கில் 1890 இந்த ஸ்கூல் வந்து மறுசீரமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்படுது கனடா கவர்மெண்ட் அனுசரணையோட. கட்டப்பட்டதன் பிற்பாடு அங்கே அந்த பாடசாலையில் சில ரூல்ஸ்களை வைக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லி சில ரூல்ஸை வந்து வைக்கிறாங்க. அது என்ன ரூல்ஸ்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா மாணவர்களும் வந்து கட்டாயம் படிக்க வேண்டும். பெற்றோர்கள் குறைந்தது வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாணவர்களை பார்க்க முடியும். ஆங்கிலேயர் தமது மதம் சார்பான கொள்கைகளை முன்வைக்க அதை பிடிக்காத அதுக்கு அனுசரணை காட்டாத குழந்தைகளோ சரி மாணவர்களையோ சரி உண்மையாக துன்புறுத்தினர். அதனை விட அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து அங்கேயே கொண்டு அங்கேயே புதைத்தனர். அதுக்கு பின்பு அவர்களது பெற்றோர் ஒரு வருடங்களையே அந்த பிள்ளையை வந்து பார்க்க வந்தா அவங்க சொல்ற ஒரே ஒரு பதில் என்னன்னு சொன்னா அவர்களை இங்க இருக்க பிடிக்காதால ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டோம், சோ அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த குழந்தை வந்து அங்கேயே புதைக்கப்பட்டுட்டு ஆல்மோஸ்ட் 2000 பேரை கிட்ட இங்க புதைக்கப்பட்ட சிறுவர்கள் ஆகும். அதை விட சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிக்கல, ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அது ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதை வந்து விலங்குகளை செலுத்தி தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இருந்த குழந்தைகளை அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது மனிதருக்கு யூஸாக இருக்குமோண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த குழந்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டார்கள். அதுலேயும் நிறைய குழந்தைகள் வந்து இதில் வந்து இறந்து போனார்கள். அதை விட ஒரு டைமில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடைபெற்றிருக்கு. அதனால் குழந்தைகளை எல்லாத்தையும் குழந்தைகள் மாணவர்களை எல்லாத்தையும் வந்து வெளியில் விட்டுடுறாங்க. வெளியில் விட்டால் அது வந்து ஒரு ஹோல்டான ஏரியா, சரியான குளிராக இருக்கும். அந்த குளிரை தாங்கி கொள்ள முடியாத சிறுவர்கள் வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்தனர். கிட்டத்தட்ட எல்லா இன்சிடென்ட்டையும் சேர்த்து ஒரு 4500 தொடக்கம் 6000 மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள், புதைக்கப்பட்டு இல்லை விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். 1969 ஹெத்தோலிக் மிஷன் வந்து இந்த பாடசாலையை வந்து தங்கட பொறுப்பில் வந்து எடுக்குது. 1978 முற்றாக இந்த பாடசாலையை வந்து மூடுறாங்க. இப்படிப்பட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ், பாய்.